அதிமுக 50வது ஆண்டு பொன் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, தற்போது இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. பாலாஜி, எதிர்வரக்கூடிய அஇஅதிமுகவினுடைய 50ஆம் ஆண்டு பொன் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த தினம் அஇஅதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், அமைப்பு செயலாளர்கள் உட்பட செய்தி தொடர்பாளர்கள் என பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். 1972ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சரும் அஇஅதிமுகவினுடைய நிறுவன தலைவருமான புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இயக்கம் வரக்கூடிய 17ஆம் தேதியன்று தங்களுடைய 50வது ஆண்டை எட்ட இருக்கிறது. இதனை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றால் மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்த அஇஅதிமுக என்ற இயக்கம். இதனை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆலோசனை கூட்டத்தின் போது அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அது தொடர்பான அறிவுரை வழங்கியிருந்தனர். அது மட்டுமில்லாமல் உலகம் போற்றக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் என்றும் அன்றைய நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் இந்த நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் இந்த 50ஆம் ஆண்டு பொன் விழா எவ்வாறெல்லாம் கொண்டாடப்பட இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு இறுதி முடிவு எடுப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமான தொடங்கி நடைபெற்று வருகிறது. அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகிய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை ஒருங்கிணைப்பாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், செய்தி தொடர்பாளர்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே அனைத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் எதிர்வரக்கூடிய பொன் விழாவினை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் அஇஅதிமுகவினுடைய கொடியினை ஏற்றி மறைந்த தலைவர்களுக்கு புகழ் செலுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலும், அதே போல அரசினுடைய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்திட வேண்டும் என்று ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர்கள் அதற்கான அறிவுரை வழங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் இந்த பொன்விழாவானது எவ்வாறெல்லாம் கொண்டாடப்பட இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு இறுதி முடிவானது எட்டப்பட இருக்கிறது. இதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாலாஜி, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவா.